இங்கே முக்கியமாக எல்லோரும் வந்திருக்கிறது வந்து நாட் ஃபார் தி ஆனர் ஆஃப் ராதிகா. பேசிக்கலி இன்றைக்கி வந்து இந்த மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் உடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்லாம் பார்த்தோம், ரொம்ப பிரமாதம் வந்துச்சு. ஆர் ஹவர்ஸ் டன் அ கிரேட் ஜாப், கிரேட் ஃபியூச்சர் ஆர். இதில் வந்து இந்த எடுக்கப்பட்ட முறை சரண் வந்து சொல்ல வேண்டாம், இட்ஸ் அ கிரேட் டைரக்டர். அண்ட் மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ், ஏன்னா பேர்லேயே மார்க்கெட்டபிலிட்டி இருக்குது, நிச்சயமாக பெரிய லெவலில் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதில் ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட், காமெடி சென்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆர் ஹவ் யூ லுக் ரியலி நைஸ் இன் தி ஃபிலிம். யூ ஆக்கியூபைங் த ஸ்பேஸ், ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி, அண்ட் வி ஆர் கிரேட் ஹீரோ இன் த ஃபியூச்சர் இயர்ஸ் டு கம். அண்ட் மியூசிக் பற்றி சொல்லணும்னு சொல்லும்போது, சைமன் பற்றி ரொம்ப நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு. அவர் மோகன் சார் வந்து நல்லா பேசுகிறார், ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்போல்லாம் சோஷியல் மீடியா எல்லாம் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் ஏதாச்சும் நம்ம வந்து வித்தியாசமாக சொன்னால் தான் அதிகமாக எழுதுவாங்கன்னு. ஏன்னா நாளைக்கு தலைப்பு எனக்கு தெரியும், நான் ஒரு பத்திரிக்கைக்காரனால. ஏன்னா அதிகமாக சம்பளம் வாங்குகின்ற மியூசிக் டைரக்டர் இடையே குறைவாக வாங்கிய சைமன் அப்படின்னு போடுவாங்க நாளைக்கு. அது போட்டிருக்க சகோதரர்களை வந்திருக்கீங்களே, அது போட்டுருங்க. அது எதுக்கு சொல்லணும், அந்த மாதிரி தான் வரும் செய்தி, நல்லா இருக்கும். ஆனால் அதனால் யாரும் கோச்சுக்கு போகிறதில்ல, ஏன்னா இட்ஸ் வே ஆஃப் லைஃப் டுடே. இங்கே வந்து ராதிகா அவர்களை வந்து பெருமைப்படுத்திருக்கீங்க, சரண் ரியலி ஹாப்பி. ஏன்னா இங்கே நான் சொல்லி ஆகணும், அதிக நேரம் அவங்க ஞான சம்மந்த மாதிரி என்னால் பேச முடியாது. ஏன்னா ராமானுஜர் வயசு 120 வரைக்கும் இருந்தார்னு சொன்னாங்க. ராமானுஜர் யாருன்னு சொல்லி எல்லாருக்கு சொல்லியிருக்கலாம் அவர், இல்லை சார். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்னால அவர் எனக்கு தெரியும், இல்லாட்டி பல பேர் தெரியாமல் இருக்கலாம். அதனால் சம்டைம்ஸ் யூ ஹட் டு சே யாரை பற்றி பேசணுன்னு சொல்லிடணும். அது எனக்கு சுருக்குன்னுச்சு, நீங்கள் சுருக்கமாக பேசாட்டி கூட. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில் வந்து ராதிகா ஆனர் பண்ணது வந்து ரொம்ப தேங்க்யூ சரண் அந்த குரூப் மோகன் எல்லாருக்கும். ஐ ஃபீல் டில் டுடே த ரெக்கக்னிஷன் தட் ராதிகா ஷுட் ஹவ் காட், ஐ எம் வெரி ப்ரவ், வெரி ஒரு இதாக சொல்கிறேன் நான். நாட் பிகாஸ் ஐ எம் அ ஹஸ்பண்ட், ஐ பீன் அ ஃப்ரெண்ட் ஃபார் பா மெனி இயர்ஸ் பிஃபோர் ஐ காட் மேரிட் டு ஹர். இன்னும் பல பல இடத்துக்கும் போயிருக்கணும். ஐ திங்க் ஷி இஸ் மச் கிரேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் லாட் ஆஃப் கான்டெம்பரரிஸ் ஆஃப் அ டைம். 41 ஆண்டுகள் வந்து கலை உலகத்தில் பயணிச்சிருக்காங்க, சாதாரண விஷயம் கிடையாது. 41 இயர்ஸ் டுடே ஐ வுட் சே ஷி இஸ் அ லேடி சூப்பர் ஸ்டார்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டு ஹோல்ட் அ ஸ்பேஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க வந்த காலத்து போது சோதனைகள், நடிகவேலுடைய நடிகவேல் செல்வி என்ற பட்டம் பெற்றிருக்காங்க. அந்த நடிகவேல் வந்து அன்று நடந்த அந்த சம்பவத்தின் மூலமாக அவங்க குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு தொடர்ந்து பல வந்து இப்போ வந்து த ஏஜ் ஆஃப் தி ஹீரோயின்ஸ் வென் இட் இஸ் லிமிட்டெட், இட் இஸ் நாட் லிமிட்டெட், இஸ் அன்லிமிட்டெட் சொன்னது ஒரே ஆள், ராதிகா சரத்குமார் தான். ராதிகா ஃபவுண்ட் அ நியூ ஸ்பேஸ் ஃபார் ஹீரோயின்ஸ் டு கோ ஆன் ஆக்டிங் அண்ட் ஷோ த டேலண்ட்ஸ் இன் ஸ்மால் ஸ்க்ரீன். இல்லாட்டி என்ன நினைப்பாங்க, 5 வருஷம் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் அம்மா வேஷம் போட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. இல்லை, யூ கேன் ஸ்டில் பி அ ஹீரோயின் த்ரூ அவுட் யுவர் லைஃப். த கேரக்டர் தட் யூ டூ குட் பி த ஹீரோயின் ஆஃப் தட் ஸ்மால் ஸ்க்ரீன். அந்த அளவுக்கு பலருக்கும் வாய்ப்பு கொடுத்தவங்க தான் அவங்க. எனக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து இன்னும் கௌரவங்கள் வந்து வரலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபார் அ டேலண்ட் அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்துருக்கலாம், பத்மபூஷன் கொடுத்துருக்கலாம். இந்த கூட நான் நினச்சேன் ஆன்லைனில் பண்ணணுன்ற போது, ஐ வென் ஐ தாட் அபவுட் இட் வென் ஐ வெண்ட் ஆன் வெண்ட் ஆன்லைன், இட் வாஸ் ஆல்ரெடி செப்டம்பர் 15 தாண்டி போயிட்டேன். ஸ்டில் ஐ ஃபீல் இஃப் ஆல் தி ஜாம்பாங் இங்கே வந்திருக்கீங்க, இப் கேன் சமோ புல் அப் புல் சம் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ப்ரொமோட் ராதிகா அண்ட் காலர் பத்மஸ்ரீ ராதிகான்னு சொன்னால் ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன்னா அவங்க டேலண்ட் இஸ் எனார்மஸ், அதாவது ரைட் ஃப்ரம் கிழக்கு சென்னையிலேருந்து சரி இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து. ஐ சி ஒன் ஆர்டிஸ்ட் இஸ் டெடிக்கேட்டட் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வித் ஆல் த கோர்ஸ் ஆஃப் லைஃப், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், என்னை பார்த்துக்கிறதாலும் சரி, குழந்தைகளை பார்த்துக்கிறதாலும் சரி, ஷி இஸ் அ உமன் பர்சானிஃபைட், அ பர்சன் வித் லாட் ஆஃப் டெப்த். அவங்க அப்பா மாதிரி அவங்க நார்மலாக இப்போ பார்த்தா சாதாரணமாக தெரியுறாங்க. அவங்க வந்து கோபம் வரும் அவங்களுக்கு, ஆனால் இப்போல்லாம் துப்பாக்கி அவங்ககிட்ட இல்லை, ஏன்னா என்ட தான் லைசன்ஸ் வச்சு நான் வச்சுருக்கேன். நான் அப்பா கிட்டே துப்பாக்கி லைசன்ஸ் கிடையாதுன்றது நான் வந்து தெரியும் எனக்கு. துப்பாக்கி லைசன்ஸ் எல்லாமே சுட்டுட்டார் அவர், அது பழைய துப்பாக்கி அது வேறு வச்சுருக்காங்களான்னு தெரியாது, ஆனால் ஒரு பேஸ்பால் பேட் வச்சுருக்காங்க. அது இங்கே இருக்கிறவங்க சொல்லிக்கிறேன், தப்பி தவிர ரெண்டு மோதி ராதி அவங்கள்ட்ட அவங்க அப்பாவோட குவாலிட்டிஸ் அப்படியே அவங்கள்ட்ட இருக்குது. நான் அழகாக இருக்கேனா, அது காரணம் இது வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் இருக்கேன் நான், இல்லை அது வேறு எதுக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் ஒழுங்காக இருந்துகிட்ருக்கேன், அதனால் நடக்கலை. அண்ட் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன், வந்திருக்க விழா வந்து ஆடியோ, அண்ட் சரண் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சரண் ரியலி அண்ட் ஆஃப் த என்டையர் டீம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது.
மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதில் வந்து ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியனுடைய வாழ்த்துக்கள். இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க, இந்த படத்தை வந்து தொலைக்காட்சி நண்பர்களும் சரி, பத்திரிகை சகோதரர்களும் நீங்கள் அனைவரும் இந்த பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு போனோம். என் சோஷியல் மீடியாவில் இருக்கிற சகோதரர்களுக்கும் சரி, நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையோடு எவ்வளோ கஷ்டத்தோடு பல துன்பங்களுக்கு இடையே ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. நீங்கள் தியேட்டர் உள்ளே உட்காந்தானே முதல்ல செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வெளியே நிற்கிற வந்து படம் அந்த டிக்கெட் எடுத்து நிற்கிற பையன்கிட்ட மச்சான் உள்ளே வந்துடாதா படம் சரியில்லைன்னு சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் லெட் மேக் இஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் அந்த மூவி. அவங்க போய் படத்தை பார்க்கட்டும், கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க, கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க. டோன்ட் ஸ்பாயில் திஸ் இண்டஸ்ட்ரி, இட்ஸ் தேட் என்டர்டெயின் யூ. எங்கள் வீட்டில் இருக்கிற துக்கத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒரு இதுனா கலைஞன் தான். ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும், பல வேதனைகளை தாங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கே போய் ஒரு காமெடி சீனை நடிச்சிட்டு இருப்பாங்க, விச் நோபன் எல்ஸ் கேன் டு இட். கடுமையான வெயிலில் வந்து ஜெய்சல்மேர் நான் படப்பிடிப்பு நான் போயிருக்கேன் சூரியன் படத்துக்கு. அந்த வெயிலில் சாதாரணமாக நீங்கள் வந்து கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பண்ணி இல்லைன்னா நிற்க முடியாது கூடாது. அந்த ஹோல் டே வில் ஒர்க் தேர். குளிர் நல்லா நியூசிலாண்டில் வந்து -10 degrees இருக்கும். த ஹீரோயின்ஸ் பி கிவ் த ஃபிலிம் சேவ் த ட்ரெஸ்ஸஸ். அப்போ ஒரு ஃபேன் வேறு ஒன்று போட்டு விட்ருவாங்க, அவங்க நடிக்கிட்டே இருக்கும். அந்த பாடல் காட்சியில் வந்து பாடல் வரிகள் கூட சொல்ல முடியாது. எதுக்கு பண்ணுறாங்கன்னா டு என்டர்டெயின் யூ, டு ஃபர்கெட் யோர் வரிஸ், டு என்டர்டெயின் யூ, டு மேக் யூ லாஃப் அண்ட் வி க்ரை இன்சைட். ஸோ இது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அண்ட் ஆல்சோ ஃபார் த ஸ்டார்ஸ், கலைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பிறப்பு இருக்கு இல்லையா, நடிகராக பிறப்பதும் சரி, தயாரிப்பாளர் பிறப்பதும் சரி, பிரபலம் வாங்க பிறப்பதும் சரி, யுவர் நெக்ஸ்ட் ஒன்லி டு காட் நினைக்காதீங்க. ஏன்னா கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட போகும்போது அங்கே சில ரசிகர்கள் வருவாங்க, உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஒரு கையெழுத்து போடுங்க சார், இல்லைங்க சாமி வந்து கும்பிட வந்திருக்கோம், சாமி கும்பிட்டு வெளியே கோயிலுக்கு வெளியே வேணால் வெயிட் பண்ணுறேன் ஃபோட்டோ எடுக்கணும், ஐயோ சாமி இங்கே தாங்க இருக்கும், நீங்கள் வர மாட்டீங்க. அப்போ த இம்பார்ட்டன்ஸ் கிவன் பை தி ஃபேன்ஸ் has to be understood by every artist. So we are all popular people, we have got a social responsibility, let us maintain that social responsibility. சொல்லி சிறந்த ஒரு குடும்பம், நம்ம மிகப்பெரிய ஒரு குடும்பம் கலை குடும்பம். இந்த கலை குடும்பம் என்றும் இதற்கு வந்து சகாவரம் பெற்ற ஒரு கலை குடும்பம். தொடர்ந்து ஒற்றுமையோடு நாம் செயல்பட்டால் we can continue to revive this industry and make people come to the theatre. Let Market Raja begin the journey once again for us. நன்றி, வணக்கம். சார் தேங்க்யூ. நான் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னப்போ சரி அவங்க ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டாரு. உங்களுக்கு ஒரு பட்டம் என்ன இந்த அளவுக்கெல்லாம் என்னை எதிர்பார்க்கலை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆனரிங் மை ஃபாதர். இதில் என் தந்தை நடிகவேல் அவர்களை பாராட்டுனது தான் பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து அந்த பட்டம் ரொம்ப வெயிட்டாக இருந்தது, அவருடைய பேர் மாதிரியே ரொம்ப ஒரு வெயிட்டான விஷயம் என் கையில் கொடுத்துட்டிங்க. இதில் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு நடிக்க வந்தப்போ பாரதி ராஜா சாருக்கு நான் எம்ஆர்ராதா அவருடைய பொண்ணுங்கிறது தெரியாது. என்னை பார்த்து இந்த பொண்ணு வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது நான் சொல்லலை, வித்தியாசமாக இருக்கிறா இந்த பொண்ணுன்னு சொல்லி தான் என்னை இந்த படத்தில் கிழக்கே போகும் பிரெயிலில் நடிக்க வச்சார். நான் நடிக்கிறேன் எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது நான் வந்து நடிகவேல் அவர்களின் செல்வி என்று. அப்போ பயந்துட்டார், நான் அப்பாவுக்கு இப்போ ஏதாவது துப்பாக்கி கிப்பாக்கி எடுத்து சுட்டுடுவாரோங்கிற பயத்தில், ஐயோ என்னம்மா இது அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அம்மா வந்து இல்லை நீங்கள் ஒரு முறை அவரை சந்தித்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாவை வந்து நேரடியாக டைரக்டர் பாரதி ராஜா சார் வந்து பார்த்தார். பார்த்தப்போ எனக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா ஒரே சிரிப்பு, ராதிகாவா ராதிகாவா நடிக்க போகிறா அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்டிலே எந்த ஒரு சினிமா ஆசை இல்லாமல் ஒரு புக்குவாமா எப்போ பார்த்தாலும் புக்கு படிச்சிட்ருப்பேன், குவைட்டாக உட்காந்துட்ருப்பேன். ஆக்சுவலாக இந்த வீட்டில் ஒரு நடிகை அப்படின்னு ஆவா அப்படின்னு நினச்சது என் தங்கை தான். அவள் தான் பாட்டு பாடுவாள், டான்ஸ் ஆடுவாள், அப்படியே கர்ட்டன்லேருந்து தொங்குவா. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னா, எனக்கு எல்லாம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஸோ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஆச்சரியத்தோடு சரி பண்ணட்டும் எதை என்னமோ சொல்லி அவர் பண்ணி நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகும்போது அவர் இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் அவர் செய்யாத ஒரு காரியம் செஞ்சார். அவர் அப்போ தான் வீட்டுக்கு வந்தார், எனக்கு மேக்கப் போடுறதுக்காக என்னை உட்கார வச்சு அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கிறது எங்கள் இங்கே இருக்கிற நடிகர் நடிகைகளுக்கும் இந்த தொழில் சார்ந்தப்பட்ட அனைவருக்கும் தெரியும். அந்த முதல்ல அந்த மேக்கப் போடுறது வந்து ரொம்ப
நாங்கள் எல்லாருமே ஒரு பயபக்தியோடு அதை ஏற்றுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்தோன்னே அந்த மேக்கப் அப்படி எடுத்து என் நெத்தியில் வச்சு என் தொழில் உன் கையில் இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு இதோட அதோட அந்த டெப்த்தோ அதோடைய ஆழமோ எனக்கு அவ்வளோ புரியல. ஆனால் இப்போ நான் அதை திரும்பி பார்க்க போகும்போது தேங்க்யூ, அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கும். அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன். அவருடைய ஆசீர்வாதமும் என்னுடைய என்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் ஆசீர்வாதமும் என் மதர் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். நான் ஒரு ஒரு வருஷமும் நான் நினைப்பேன், ஓகே இந்த வருஷம் நான் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு. பட் அந்தந்த வருஷம் இன்னும் வேறு ஒரு பரிமாணத்துலேயும் இன்னும் வேறு வேறு இந்த தொழிலில் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே எனக்கு வந்து அமைஞ்சது வந்து அந்த ஆசீர்வாதம் என்று கூறி இந்த படத்துக்கு ஆக்சுவலாக மெயினாக வந்தது இந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு. அதுக்கு இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் ஃப்ரம் இன்றைக்கி கதாநாயகன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரவும் மியூசிக் டைரக்டர் தான். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவருடைய படமும் மியூசிக் டைரக்டருக்கும் இன்றைக்கி ஆடியோ லான்ச்சுங்கிறது அவர் தான் கதாநாயகன் இன்றைக்கி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும். சரணை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். இஸ் சச் அ டேலண்டட், ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய, ஒரு வித்தியாசமான, ஒரு அழகாக எடுக்கக்கூடிய அண்ட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கமர்ஷியல் டைரக்டர். நான் இதுக்கு முன்னாடி அமர்கலம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அஜித் படத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு இந்த கேரக்டர் பற்றி எனக்கு ஏன் இது கனெக்ட் பண்ணுறேன்னா, ஏன் எனக்கு இந்த பட்டம் கொடுத்தாங்க, ஏன் எனக்கு எங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்துனாங்கன்னு இந்த கேரக்டர்னால தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த கேரக்டர் வந்து அப்படி ஒரு வித்தியாசமான கேரக்டர், என் அப்பா சாயல் இருக்கிற ஒரு கேரக்டர். அதனால் அதுதான் அவருக்கு மைண்டில் பட்டிருக்கோன்னு நினச்சேன். பட் இந்த தாட் உங்களுக்கு வந்ததுக்கு ஃபஸ்ட் ஐ ஹாவ் டு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுரபி ஃபிலிம்ஸ் மிஸ்டர் மோகன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ், எவ்ரிபடி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பிக் ஆனர். தேங்க்யூ.